தமிழ் ஸ்டோரி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை போராட்ட வீரருமாகிய தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சருமாகிய ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்களுடைய பிறந்த தினம். ஸோ அவருடைய வாழ்க்கை வரலாறு தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரசியலில் தூய்மை, நிர்வாகத்தில் நேர்மை, மக்கள் நலனுக்கு முதன்மை என்று தமது கொள்கையை வகுத்து கொண்டு யாருடைய தலையீட்டையும் ஏற்காமல் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்து வரலாறு படைத்தவர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார். திண்டிவனத்துக்கு அருகில் இருக்கும் ஓமந்தூர் என்ற ஊரில் முத்துராம ரெட்டியார் அரங்கநாயகி தம்பதியினருக்கு பிப்ரவரி 1, 1895 பிறந்தவர் ஓமந்தூரார். தேசிய இயக்கத்திலும் விடுதலை போரிலும் அவர் காட்டிய ஈடுபாடு விடுதலை இயக்க தளபதிகளில் ஒருவராக அவரை இழுச்சி கொள்ள செய்தன. தென்னார்காடு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்க பெற்றார். வெவ்வேறு காலகட்டங்களில் காங்கிரஸ் இயக்கம் நடத்திய உப்பு சத்தியாகிரக போராட்டம், சட்டமறுப்பு போராட்டம், தனிநபர் சத்தியாகிரகம், வெள்ளையனை வெளியேறு போராட்டம் ஆகியவற்றில் தீவிரமாக கலந்து கொண்டு ஒவ்வொரு முறையும் சிறை தண்டனை பெற்றார். 1945 இரண்டாம் உலக போர் முடிவுக்கு வந்ததும் 1946 மாகாண தேர்தல்கள் அறிவிக்கப்பட்டன. சென்னை மாகாண சட்டசபை தேர்தல் நடந்து காங்கிரஸ் கட்சியே அறுதி பெரும்பான்மை பெற்றது. முதலில் பிரகாசம் முதலமைச்சர் பதவி வகிக்கும் வாய்ப்பினை பெற்றார். ஆனால் அவரது ஆட்சி யாருக்கும் நிறைவு அளிப்பதாக இல்லை. பிரகாசத்தின் மீது காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவநம்பிக்கை கொண்டனர். இச்சூழலில் அவருக்கு பதிலாக ஓமந்தூரை முதலமைச்சராக்கலாம் என கட்சி பொறுப்பாளர்கள் முடிவெடுத்தனர். ஆனால் இதற்கு அவ்வளவு எளிதாக ஓமந்தூரார் உடன்படவில்லை. 3 தலைவர்களின் தொடர்ந்து வற்புறுத்தலுக்கு பின்னர் ஓமந்தூரார் முதலமைச்சராக பொறுப்பினை 23 மார்ச் 1947 ஏற்றார். பெரிய மாநிலத்தின் பொறுப்பை ஏற்ற ஓமந்தூரார் எந்த ஊழலுக்கும் இடமின்றி மக்கள் குறைகளை தீர்ப்பதையே முதன்மையாக நோக்கமாக கொண்டு ஆட்சி புரிந்தார். சென்னை மாகாணத்தின் 10வது முதல்வராக பொறுப்பேற்ற ஓமந்தூரார் வெறும் 8வகுப்பு மட்டுமே படித்தார். அவரது குடும்ப பின்னணி அரச குடும்பமோ ஜமீன் குடும்பமோ அல்ல, சாதாரணமான விவசாய குடும்பத்திலிருந்து வந்தவர். தமது நேர்மையான ஆட்சியாலும் கண்டிப்பு வாய்ந்த நிர்வாகத்திறமையாலும் அனைவர் உள்ளத்தையும் கவர்ந்து சிறந்த ஆட்சியாளர் என பாராட்ட பெற்றார். உயர்கல்வியே கற்காத காமராசரும் கருணாநிதியும் எம்ஜிஆரும் முதல்வர் பதவிக்கு வருவது நல்ல முன்னுதாரணமாக ஓமந்தூரார் விளங்கினார். அப்போது கோட்டையில் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருந்த பல ICS அதிகாரிகளை பணி ஓய்வு கொடுத்து வீட்டுக்கு அனுப்பி வைத்தார். அவரது நேர்மையும் தூய்மையும் அதிகாரிகளை சிறந்த முறையில் பணிபுரிய தூண்டின. முதலமைச்சரை சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து பார்க்க வேண்டியதில்லை. அவரவர் சட்டமன்ற தொகுதிகளுக்கு சென்று மக்கள் குறைகளை கேட்டு வேண்டிய நடவடிக்கை எடுத்தாலே போதும் என அறிவுறுத்தினார். தாம் பதவிக்கு வந்த பின்னர் எந்த பாராட்டு விழாவையும் தமக்காக நடத்தக்கூடாது என கண்டிப்புடன் தடுத்துவிட்டார். தம்மை யார் பார்க்க வந்தாலும் என்ன காரணத்திற்காக பார்க்க வந்துள்ளார்கள் என எழுதி அனுப்ப வேண்டும் என உத்தரவிட்டிருந்தார். சிபாரிசுக்காக யாரும் வரக்கூடாது என்பதிலும் சிபாரிசு கடிதம் யார் கொடுத்திருந்தாலும் அதனை கிழித்து குப்பையில் போடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார் ஓமந்தூரார். இன்றைய முற்போக்கான திட்டங்கள் பலவற்றிற்கும் அவரே முன்னடியாக விளங்கினார். ஜமீன் ஒழிப்பு, இனாம் ஒழிப்பு, தேவதாசி முறை ஒழிப்பு ஆகியவற்றிற்கான சட்டங்கள் அவரால் தான் நிறைவேற்றப்பட்டன. பயிர் காப்பீட்டு திட்டம், ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள், கிணறு வெட்ட மானியம், விவசாயிகள் பயனடையும் வகையில் நெல் கரும்பு விலையை உயர்த்தியது, கீழ்பவானி அணை கட்டு, வீடூர் அணை கட்டு திட்டங்களுக்கு ஒப்புதல், பழைய நீர்நிலைகளை செப்பனியிடுதல், புதிய நீர்நிலைகளை வெட்டுதல் என்று அவர் வகுத்த திட்டங்கள் தமிழ்நாட்டின் வேளாண்மை தொழில் செழிக்க வழிவகுத்தன. திருப்பதியில் அமைந்திருந்த ஓலைச்சுவடி நூலகத்தை ஓமந்தூரார் பார்வையிட சென்றபோது அவரை சொற்பொழிவாற்றுமாறு கேட்டுக்கொண்டார்கள். தமிழில் பேசத் தொடங்கி அவரை தெலுங்கில் பேசுமாறு கூறினார்களாம். எனக்கு தெலுங்கு தெரியாது, என் தாயாருக்கு தெலுங்கில் பேச்சு வழக்கு சொற்கள் கொஞ்சம் தெரியும். தெலுங்கு எழுதவோ படிக்கவோ தெரியாது, என் தாய்மொழி தமிழ், நான் தமிழன், என் தாய்மொழியாகிய தமிழிலே நான் பேசுகிறேன் என தயங்காது கூறினாராம். இவர் ஆட்சியில் தான் தமிழ் வளர்ச்சித்துறை அமைக்கப்பட்டது. தமிழில் கலைக்களஞ்சியம் உருவாக்க வழிவகை செய்யப்பட்டது. திருக்குறள் முதன்முதலாக பள்ளிகளில் கட்டாயமாக்கப்பட்டதும் இவர் ஆட்சியில்தான். தமிழ் ஆட்சி மொழியாவதற்கு முதல் கட்டமாக திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் உள்ள எல்லா அரசு அலுவலகங்களிலும் தமிழை ஆட்சி மொழியாக்கினார். அரசவை புலவராக நாமக்கல் கவிஞரை நியமித்தார். கம்பன் விழா, பாரதி விழா என தமிழ் விழாக்களை அரசு நடத்த ஆணையிட்டார். இவ்வளவு சிறப்பாக நடந்த ஆட்சியை ஆளும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. எந்த சிபாரிசுக்கும் வழியில்லாத ஆட்சி தேவையில்லை என்றே கருதினர். நிலைமையை உணர்ந்து கொண்ட ஓமந்தூரார் வேறு யாரேனும் முதலமைச்சர் பதவியை ஏற்றுக்கொள்ள வழிவிடும் வகையில் 6/4/1949 பதவி விலகிவிட்டார். வடலூரில் நிலம் வாங்கி சுத்த சன்மார்க்க நிலையத்தை நிறுவினார். 25/8/1970 உடல்நலக்குறைவால் ஓமந்தூரார் காலமானார். அவர் மறைந்தாலும் முற்றிலும் தூய்மையும் நேர்மையும் மிக்க முதல்வர் ஓமந்தூரார் என்னும் புகழ் நம் நாட்டு வரலாற்றில் என்றும் நிலைத்து நிலவும். நன்றி.